வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ட்ரிம்மர் மிஷின் வந்து சார்ஜ் ஏற மாட்டேங்குதுன்னு கம்ப்ளைண்ட்டு, அது என்ன என்ன பிரச்சனை என்னங்கிறத பார்ப்போம். மேக்ஸிமம் இந்த பின்னாக தான் ப்ராப்ளமாக இருக்கும். இந்த பின்னை சேஞ்ச் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு என்னங்கிறது தெரியும். அதுக்கு நம்ம வந்து ஒரு பின்னு வாங்கிட்டு வந்துட்டோம் ஆல்ரெடி, மொபைல் சார்ஜ் பின்னு. இதை எப்படி சால்டரிங் பண்ணுறது, எப்படி கனெக்ட் பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. மேலே உள்ள அந்த இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இது இந்த பின்னை தான் சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஸ்க்ரூவெல்லாம் கழட்டிட்டு இந்த பின்னை சேஞ்ச் பண்ண போகிறோம். ரிமூவ் பண்ணியாச்சு இந்த பின்னை. இப்போ வந்து நம்ம இந்த பின்னை ஜாயின் பண்ணுறோம். இந்த பின்னை எப்படி ஜாயின் பண்ணுறதுனா, இது வேறு டைப் இருந்துச்சு, இது வேறு டைப்பு. இதில் நம்ம இப்போ இதை எப்படி பின் பண்ணுறோம்னா, இப்படி வச்சுட்டு இந்த சின்ன கால் ரெண்டு இருக்கும், இது ஒன்று இது ஒன்று, அந்த ரெண்டையும் ப்ளஸில் ஒன்று மைனஸில் ஒன்று, இதில் நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி கனெக்ட் பண்ணிடணும். இப்படி வச்சு கனெக்ட் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த பின்னு வந்து கரெக்டாக நம்ம வந்து ரெண்டுலேயும் ப்ளஸ் ஆர் மைனஸு கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும். அதை பார்த்து அப்படியே அதில் சால்டரிங் வச்சிட வேண்டியதுதான். அவ்வளோதான், இப்படி சால்டரிங் வச்சாச்சுன்னா இனி வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். பத்த வச்சாச்சு, இந்த லைன் கொடுத்தாச்சு, பார்த்துக்கங்க. சிம்பிள் தான். இது மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி சார்ஜ் கம்ப்ளைண்ட் இந்த பின்னு அடிக்கடி போகும், இன்னும் இதெல்லாம் அதை வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ப்ளக் பண்ணிட்டோம், இப்போ சுவிட்ச் போடுறேன் பாருங்கள், சார்ஜ் ஏறுது. தெரியுதா, இண்டிகேஷன் ஏறியது பாருங்கள், சார்ஜ் ஏற ஆரம்பிச்சிருச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறையா வீடியோ இனி பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.